தெனாலி விமர்சனத்தில் இப்போ நாம் அலச போகிற படம் ஏஜிஎஸ் சினிமாஸ் தயாரித்து வெளிவந்திருக்கிற இரும்பு குதிரை. அதர்வா, பிரியா ஆனந்த், ஜானி ட்ரை நியூயன், ராயலக்ஷ்மி இப்படி பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ், கேமரா குருதேவ் மற்றும் கோபி அமர்நாத், எடிட்டிங் டிஎஸ் சுரேஷ், இயக்கம் யுவராஜ் போஸ். தன் அப்பாவை பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஒரு விபத்தில் இறந்து போகிறதால பைக் எடுக்கிறதே தவிர்க்கிறார் ஹீரோ. அப்படியே பைக் எடுத்தாலும் பார்த்து ரோட்டில் ரோடு ரூல்ஸ் படி பொறுமையாக வண்டி ஓட்டுறவர். ஆனால் தான் விரும்புகிற பெண்ணுக்கு பைக் ஓட்டுறதான் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப காதலியின் விருப்பத்துக்காக காஸ்ட்லியான ஸ்பீடான பைக்கை வாங்குறார். இதனால் வரக்கூடிய சவாலை எப்படி சமாளிக்கிறாருங்கிறது தான் இரும்பு குதிரை. படத்தோட கதை ரொம்ப ஆஹா ஓஹன்னு இல்லைனாலும் படத்தில் ஜெகனோட சில காமெடி டயலாக்ஸ், கேமரா, பைக் ஸ்டண்ட் இதெல்லாம் அருமை. நடிகர்கள் திரைக்கு தேவையான நடிப்பை கொடுத்துருக்காங்க. பாடல்கள் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, படத்துலேயும் தேவையில்லாத இடத்துல வந்து தொல்லையாக நிற்கிது. படத்தில் திரைக்கதையை இன்னும் விறுவிறுப்பாக்கியிருக்கலாம், பைக் ரேஸ்க்கான முக்கியத்துவத்தை இன்னும் வலிமையாக வெளிப்படுத்தியிருக்கலாம். கதாநாயகன் ஒரு பைக்கருங்கிற விஷயத்தை படத்தில் அழுத்தமாக சொல்லப்படவே இல்லை. பைக் பற்றி புதுமையாக ஏதோ இருக்கும்னு எதிர்பார்த்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு கடைசி வரைக்கும் பெரிய ஏமாற்றம் தான் இரும்பு குதிரை. துரும்பா இளைச்ச குதிரை. தெனாலி இதற்கு தரும் மதிப்பெண் 10/3.